எவ்ரிபடிஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, காஜாமலையில இருக்க அல் அராப் அப்படின்ற ஹோட்டல் தான் வந்திருக்கோம். டுடே வந்து நான் மந்தி பிரியாணி ட்ரை பண்ண போறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் வந்து பிரியாணி ட்ரை பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ மந்தி பிரியாணி சாப்பிட்றீங்களா? சரி, மந்தி பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எத்தனை வாட்டி மந்தி பிரியாணி ட்ரை பண்ணிருக்கீங்க? இந்த ஊர்ல இந்த கடையில தான் ப்ரோ ட்ரை பண்ணிருக்கேன். வெளியூர்ல எங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இங்க ட்ரை பண்ணது. சோ ஓகேவா? ஓகே, மீடியமா வேற லெவலா? இல்ல ஏதாவது ஓகே? ஓகே, ஓ நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்து நமக்கு ஒரு பிளேட்ல கொடுத்துருக்காங்க, பிளஸ் நம்ம குழம்பு வேற கொடுத்துருக்காங்கல்ல ப்ரோ. என்ன கீழே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் பிச்சைக்காரர் நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து டேபிளில் சாப்பிட்ற மாதிரியும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபேமிலிஸாக வந்துருந்தாங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தனியாக அவங்களே பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி ஆம்பியன்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. அவங்க டிஷ் பேப்பர் வச்சிருக்காங்க, அப்புறமா கிளாஸ் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ ஜாலியாக சாப்பிட்டு போலாம் இங்கே வந்தால், குடும்பத்தோடு வந்தால். இதுதான் என்னோட ஃபாரஸ்ட்டு. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ மந்தி பிரியாணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரே தட்டில் தான் கேட்டிருக்கோம். ஸோ நல்லா இருக்குல்ல நண்பர்கள்ன்றது வந்து. இது இவரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து ஒரு பைக் ரிவ்யூ சேனல் வச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு 50 வீடியோ எடுத்துட்டாரு. 50 வீடியோ எடுத்துட்டாரு. ஆனால் அந்த 50 வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவார்னா, ஐயர் வந்து கணபதி ஓமம் அது பணம் மட்டும் தான் ரெடி பண்ணுவார். சரி ஓகே, அது வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மந்தி பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் அப்புறம் மட்டன் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டு முட்டை இருக்குது, ப்ளஸ் இதெல்லாம் கிரேவிஸ் இருக்கு, அவங்களோட கிரேவிஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன ஆனியன்ஸ் போட்டுருவோம், ஃப்ரைட் ஆனியன்ஸா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வந்து இந்த முள்ளி கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப அன்னைக்கு சாப்பிட்டது யாரு? நான் அன்னைக்கு இந்த பாய் பிரியாணி இருக்குல்ல, அதுக்கப்புறமா இப்போதான் முள்ளி கத்திரிக்காய். ஓகே, நான் மேலே வந்து ஐ கார்டில் தரேன், பார்த்துக்கோ. ஏய், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்றதுடா. ஓகேவா? தந்தூரியா? சரி ரைட் ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு சைடில் இப்போ செஞ்சு ஜி ஜிஎஸ் சொல்லிட்டு தான் ஜி வைக்கணும் அப்படிதும். சரியா? இங்கே பாருங்க, அப்படிலாம் சாப்பிடாங்க. இங்கே பாருங்க ஜிஎஸ் பார்க்குறேன். கைதி படம் கார்த்தியா கேவலமாக ஆயில் வந்துருச்சு. இங்கே பாருங்க ஜி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஜிஎஸ், இங்கே பாருங்க. எப்படி ஜி சொல்லுங்க? ஓகே ஜி. ஓகே, நார்மல் நார்மல். எனக்கு என்ன ஒன்றுனா, மசாலா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. மசாலா மட்டும் தூக்கலாக போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ப்ளீஸா? ஓகே, இப்போ பீஸ் ட்ரை பண்ணி பார்த்தலாமா? பீஸை வச்சு இது மட்டன், இப்போ மட்டன் பீஸ் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க ஜி. ரொம்ப நாள் கேட்கணும் நினச்சி, இது என்ன ஜி? அண்ணா ஜி விட்டுருங்க, ஏதாவது மட்டன் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கு பாருங்க ஜி, மட்டன் பீஸ். எடுங்க எடுங்க, மட்டன் பீஸ் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது. நான் எனக்கு கிடச்சது எலும்பு பீஸ் அதில் இருந்து எடுத்தேன். ஸோ இது நல்லா சூப்பராக ஜி. அந்த ஃப்ளஷ் பார்த்தீங்களா, மட்டன் பீஸோட ஃப்ளஷ்ஷு நல்லா இருக்கு, செம்மையாக வந்துருக்கு ஜி. சூப்பராக ஜி, எடுத்துடலாம் ஜி, வேறு லெவலில். இப்போ பாருங்க, மட்டன் வந்து செம்மையா வெந்திருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இன்னமும் தான் சொல்வேன், மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம், போட்டிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து பிரியாணி செம்மையாக இருந்திருக்கும். அது ஒன்று தான் எனக்கு குறை, மற்றபடி எனக்கு வேறு எந்த குறையுமே இல்லை. ஓகே நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிக்கனு ப்ரோ, சிக்கன் எடுத்துக்கோ ப்ரோ, சிக்கன் வச்சு ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அந்த சைடு என் சைடு எனக்கு தெரிஞ்சு வந்து மந்தி பிரியாணி வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால், காரைக்கால் மந்தி பிரியாணி வந்து வேற லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் கண்டிப்பாக காரைக்கால் போனேன்னா மந்தி பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு சூப்பரான ஒரு வேற லெவலில் வந்து ஒரு ரிவ்யூ தரேன். கொடுத்துடலாம் ஜி, கண்டிப்பாக நம்மளும் ஒன்றா போகிறோம், கொடுக்கணும் ஒன்றா தானே போகிறோம். நீங்கள் அந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சானே, அந்த சேனல் ஆரம்பிச்சானே வந்துடுங்க. விக்கி விஆர், விக்கிஆர், விக்கி விஆர்னா விக்கி வெறித்தனமா ப்ரோ? அது இன்சியல், இன்சியலா? சரி ஓகே. இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சேன், சிக்கன் நல்லா வந்திருக்கு, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை, வெந்திருக்க விதம் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் பேசுகிற விஷயம் நீங்கள் சாப்பிட்டுருக்கிறீங்க ஜி, நம்மக்குள்ளே என்ன ஜி இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜி. அந்த கத்திரிக்காய் நல்லா சூப்பராக இருக்குல்ல, அந்த கத்திரிக்காய் அந்த கிரேவி, அந்த கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குல்ல. நான் கத்திரிக்காய் வந்து மற்ற இடத்துல கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் ரொம்ப, பட் இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான ஒரு சால்ட்டு, கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த கிரேவி அப்படிலாம் ஜி. ஜி தாளிச்சா விட்டோம் பாருங்க ஜி, வாங்கிக்கலாம் ஜி, பிரியாணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தாளிச்சா ஊற்றி, லைட்டாக ஜி தாளிச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஜி, நல்லா லைட்டாக ஊதிக்கோங்க, அதில் ஊதிக்கோங்க, தாளிச்சா கொஞ்சோண்டு ஊற்றி இந்த பிரியாணி பாருங்கள், நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெய் சாதம் மாதிரி இருக்குது ஜி, அந்த கூட்டி விடுவாங்க பருப்பு சாதம் அதே மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பைட் போயிடலாம். இவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா பயந்துரும் எல்லாரும், இவ்வளோ பக்கத்தில் காமிச்சிட்ருக்கேன். ம் தாளிச்சா செம்மையா இருக்கு ஜி, தாளிச்சா நல்லா செம்மையா இருக்கு. ஓ வந்து நம்ம ஐட்டம் எடுங்க ஜி, மைனஸ் ஜி கபாப் நல்லா இருக்கு ஜி, கபாப்லாம் வந்து காசு இருக்கா? அதுவும் பாருங்க மைனஸில் வச்சு ஜி இருங்க ஜி, மைனஸில் வந்து இதை டிப் பண்ணி நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதை வந்து அப்படியே பெரட்டி பிசைஞ்சு தான் சாப்பிடுவேன். மைனஸ் இந்த ஜி ஜி, அதே மாதிரி மைனஸ் அப்படின்னு ஒரு போட்டு சாப்பிட்டு போகிறாங்க. ம் ஓலியாக போடுங்க, எனக்கு போடுங்க போனோம். மைனஸு ப்ளஸ் இந்த மட்டனு ஜி, மட்டன் தானே இது ஜி, சிக்கன் இது ஜி, சிக்கன் சிக்கனா, சிக்கனு ஒரு 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 பைட்டு, வேறு லெவல் பைட்டு போயிடலாம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், நான் பண்ணுறதா நீ பண்ணவே மாட்டேன்ற, சரி அவன் அப்புறமா பண்ணுவான், அவன் போயிடலாம். இது மைனஸ் அல்டிமேட்டாக சரி, மைனஸ் அல்டிமேட்டாக இருக்குது. நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மூணுலாம் வந்துச்சு, காலேஜில் படிக்கும்போது கம்மியாக இருந்துச்சு? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து நம்மளா ஃபார்மாக இருப்பீங்களோ வேலை. ம், ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்தால் நல்லா இருந்துருக்கும். அதுதான் ஜி மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதுதான் தோணுது இருக்கும்போது மசாலா தான் இங்கே ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு. மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இல்லாம சொல்லலை, மசாலா அதிகமாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், வேற லெவலில். இந்த பிரியாணி அடிச்சு ஆளே இருக்கு, ஆளே இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து ஒரு ஸ்பைசி இல்லை, ஒரு நார்மலாக இருக்கு அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ நீங்கள் அந்த ஆனியன் சாப்பிடும் போது உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருக்கு. ஆ ஓகே, மைனஸ்லாம் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் வச்சுக்கலாம், வேற லெவலில் இருக்குது. உண்மையிலே எனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கல, செமையா இருக்கு, ஃபேமிலி வந்து கீழே வந்து அழகா ஜாலியா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபன் பண்ணி சாப்பிட்டு போகலாம், நின்று சாப்பிடக்கூடாதா? கையெழுதி போடுவா? சரி ஓகே, அப்படியா? மந்தி பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்களா? மந்தி நான் மறுபடியும் மந்தி பிரியாணி, மண்டி பிரியாணி சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் சொன்னா அது கூட சாப்பிடுங்க, அது வந்து அது வந்து மந்தி பிரியாணி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா. சரி ஓகே, நாங்கள் ஜாலியாக நீங்களும் இதே மாதிரி வந்தீங்கன்னா பண் பண்ணி சாப்பிடலாம். இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம், உங்களிடம் சாரி எனக்கு வேற வளருதுடா, சும்மா இருக்கும் சேர்ந்து எனக்கு வளருங்க. வந்தீங்க அப்படின்னா இங்கே ஜாலியாக சாப்பிடலாம், கண்டிப்பாக ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம். அப்படியா? கண்டிப்பாக ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு
ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிடணும். ஓ நீ வேற எதுவும் செய்ய கூடாது, இங்க வந்தா சாப்பிடாதான் செய்வோம், வேற எதாவது செய்ய போறோம். ஒரு மாதிரி இருக்கு ஜி, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு ஜி, குத்த பேரு முடிக்க உடையானே. ஓகேவா, அதாவது இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் மகிழ்ச்சியான விஜய் ராபின் அண்ட் விக்கி மாப்ளை பாய் பாய் சீ யூ டாட்டா, சீ யூ இன் அனதர் வீடியோ.